முதல் சர்வதேச விருதாக விருதை பெற்றிருக்கக்கூடிய விசாரணை என்ற திரைப்படத்திற்கு என்னுடைய கதை தான் மூலக்கதை என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண மனிதனுடைய கதையில் எப்படி பேசறதை எப்படி அச்சடிக்கிறக்கே ஒரு தயக்கம் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் கூட கதை சொல்கிற விஷயம் இருக்குதுன்னு யாருக்காவது தோணுன்னா எப்படி எழுதுவது? நீ கலைஞனாக இருப்பதன் மூலமாக, படைப்பாளனாக இருப்பதன் மூலமாக, ரசிகனாக இருப்பதன் மூலமாக, வாசிப்பவனாக, யோசிப்பவனாக, நீயே தீர்மானிப்பவனாக இருப்பதில் நீ நிச்சயமாக ஒரு ஆன்ம நிறைவை அடைய முடியும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மு. சந்திரகுமார். இங்கே தான் கோவை பக்கத்தில் பீளமேடு ஓப் காலேஜ் பகுதியில் ஜீவான் நண்பர்கள் நினைவு ஆட்டோ சங்கத்தை ஸ்டாண்டில் வண்டி போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு ஆட்டோ ஓட்டுநனாக கோவையை தேர்ந்தெடுத்து, களமாக தேர்ந்தெடுத்து வண்டி ஓட்டிகிட்ருக்கிறது கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். தமிழகத்தில் மட்டும் மொத்தம் 400,000 ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க. இந்த 400,000 ஆட்டோ ஓட்டுநர்களில் இன்றைக்கி உங்களை சந்திப்பதற்கு என்னை அழைத்ததற்கான காரணம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வெறும் ஆட்டோ ஓட்டுநனாக அல்லாமல் நான் ஒரு எழுத்தாளனாக, திரைக்கதை ஆசிரியனாக, இந்தியாவுக்கு சர்வதேச விருது ஒன்றை பெற்றுத்தருகிற 100 தமிழ் சினிமாவினுடைய முதல் சர்வதேச விருதாக விருதை பெற்றிருக்கக்கூடிய விசாரணை என்ற திரைப்படத்திற்கு என்னுடைய கதை தான் மூலக்கதை என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை இங்கே அழைத்ததுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இப்போ நீங்கள் என்னிடமிருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? 400,000 ஆட்டோ டிரைவர் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 12 மணி நேரம் தெருவில் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான வாகனங்களுக்கு இடையில் அவங்க வந்து சதாவும் அலைந்து திரிந்து கொண்டிருப்பவர்களாக கருதப்படுறாங்க. வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே கழியுது. இவ்வளவு கடுமையான வாழ்க்கை சூழலுக்கு இடையில் எப்படி எழுதுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்ற கேள்வி எல்லா பக்கம் எங்கிட்ட கேட்கப்படுகிற மிக முக்கிய கேள்வி. வாகனத்தை ஓட்டி வாடகைக்காக அலைந்து தெரிந்துவிட்டு ஆங்காங்கே மரங்களுக்கடியிலும் இன்னொரு இடங்களிலும் காத்திருக்கிற நேரங்களிலெல்லாம் என்னுடைய நேரத்தை நான் வீணாக்காமல் வண்டிக்குள்ளே எப்பவுமே ஒரு புத்தகங்களை நிறைய வச்சுருப்பேன். அதுக்காகவே நான் ஒரு பெட்டி வடிவமைச்சு வச்சுருக்கேன் வண்டியில். புத்தகங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் என்ற வாசகத்தை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து, ஏன்னா வாசிப்பு என்பது பல 100 துறைகள் இருக்குது. ஒவ்வொருத்தர் காமெடி படிப்பாங்க, ஒவ்வொருத்தர் க்ரைம் த்ரில்லர் படிப்பாங்க, ஒவ்வொருத்தர் போர்னோகிராஃபி படிப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஃபிலாசபி படிப்பாங்க. இது மாதிரியான பல் துறைகள் சார்ந்த வாசிப்பு தளத்தில் ஏராளமான உலக பேரிலக்கியங்களையெல்லாம் என்னுடைய அருமையான நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டவற்றையெல்லாம் தேடி தேடி படித்து ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாசித்த அனுபவம் எனக்கு இருந்துகிட்ருக்கு. நான் வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு போயிருந்தால் நிச்சயமாக இவ்வளவு புத்தகங்களை என்னால் வாசித்திருக்க முடியும் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியும், சமூகத்தில் ஆட்டோ ஓட்டுவதற்கு பெரிய அங்கீகாரம், பெரிய சமூக அந்தஸ்து, அது போன்றவை எல்லாம் ஏதும் இல்லை என்பது தெரியும். அதுக்கான காரணம் அவர்கள் வாழ்வு மீதான விமர்சனங்கள் உண்டு. அதுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநனாக நான் பதில் சொன்னால், இந்த உலகம் எங்களை கவனிக்கவில்லை, நாங்கள் உலகத்தை மதிக்கவில்லை என்பதாகத்தான் அதை சொல்ல முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது அதற்கு இடைப்பட்ட நேரங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற வகையில் வாசித்தல் 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 புறநிலையின் தாக்கங்களிலும் வெப்பத்தினுடைய கொடுமையிலிருந்தும் விலகிக்கிறக்காக, மனம் ஓயாத அலைவாய்ச்சலிலிருந்து தப்பிப்பதற்காக வாசித்தலை ஒரு இயல்பாக கொண்டிருந்தேன். இந்த வாசிப்பு அனுபவம்தான் என்னை வந்து பேரிலக்கியங்களை படிக்கும் போதெல்லாம் ஒரு புதிய அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி அனுபவம் எனக்கே இருக்கே, என்னுடைய வாழ்க்கையிலேயே இருக்கே, அப்போ இந்த உலகத்துக்கு சொல்லுவதற்கு என்னிடத்திலும் ஏதோ விஷயம் இருக்கிறது என்பதாக நான் கருதி கொண்ட அந்த தருணத்தில் நான் ஒரு எழுத்தாளனாக பரிணமிக்கிறேன்.
வாழ்வின் நடுவு கடந்து வந்த பாதையில் கிடைத்த அந்த பேர் அனுபவங்களை ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து தொடங்கி இன்னொரு குறிப்பிட்ட புள்ளி வரைக்குமாக இழுத்து வரலாறு முழுவதிலும் பாட்டன் தன் பேரனுக்கு கதை சொன்னதைப் போல, பாட்டி தன் சந்ததி முழுவதுக்கும் கதை சொல்லி கொண்டிருப்பதைப் போல, தந்தை தன் மகனுக்கு தன்னுடைய வாழ்வு அனுபவத்தை கதையாக சொல்லுவதைப் போல நான் என் வாழ்வு அனுபவத்தை எழுத்தாக எழுத தொடங்கினேன். அதை எழுதும்போது எனக்கு பெரிய மொழி செழுமையோ மொழி இலக்கணங்களோ என்னிடத்தில் கிடையாது. முறையாக ஆசிரியர் தமிழ் பண்டிட் என்கிற மொழிப்பட்டு பண்டிதமெல்லாம் கற்றுத்தேர்ந்தவன் கிடையாது. நான் பல்வேறு மொழிகளிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட நூல்களை வாசித்ததனாலேயே என்னவோ என்னுடைய மொழியே கொஞ்சம் செழுமைப்படுத்தப்பட்ட மொழியாக மாறிப்போய்விட்டது. அந்த மொழியில் எழுதுனா அது செவ்வியல் தன்மையுடையதாக இருக்கும் என்பதனால் உலக பேராசான்களில் ஒருவராகிய யதார்த்தவாத இலக்கியத்தை படைத்தவருமான யதார்த்தவாத இலக்கியம் என்கிற சொல்லக்கூடிய ரியலிசம் ஸ்டோரிஸ் அந்த கதைகளினுடைய பிதாமகன் மக்சிம் கார்கி சொல்லுவார், நீங்கள் எப்படி பேசுகிறீர்களோ அப்படியே எழுதுங்கள், அது இலக்கியம் என்று சொன்னார். ஆக வழக்கு மொழி அல்லது பேச்சு மொழி என இருக்கிற அந்த விஷயத்தை அந்த பழக்கத்திலேயே நான் எழுத தொடங்கினேன். அதனால் மொழி இலக்கிய பண்டிதர்கள் யாராவது என்னுடைய நூல்களின் மீதான விமர்சனம் வைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா எனக்கு எப்படி பேச தெரியுதோ அதை அப்படியே நான் உங்களுக்கு கதை சொல்லுவதைப் போலவே அப்படியே எழுதினேன். அந்த எழுத்தாக எழுதுவதற்கு நான் என் தேர்ந்து கொண்ட விஷயம் புனைவாக எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் நான் தேர்வு செய்து கொள்ளவில்லை. நான் தேர்ந்தெடுத்து கொண்டது என்னுடைய கடந்த கால வாழ்வு எனக்கு ஏற்படுத்தியிருந்த பல்வேறு வகைப்பட்ட நுட்பமான நூதனமான வன்மமான கொடும் சோதனைகளுக்கு ஆட்பட்ட அந்த காலகட்டங்களை எல்லாம் பிரித்து அவற்றைத்தான் நான் நூலாக எழுதினேன். அந்த நூல் முதலில் லாக்அப் என்று பெயர் வைத்தேன். ஏனென்றால் இந்த நூற்றாண்டு உங்களுக்கு தெரியும், தமிழ் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவ ஆயுத பலாத்காரங்களை பற்றி நீங்கள் சதாவும் செய்திகளின் மூலமாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி அதிகாரம் உள்ளவர்களும் பலாத்காரம் செய்வதற்கான சக்தி உள்ளவர்களும் சாதாரண மக்களின் மீது அதிகாரம் செலுத்துகிற போது அதை மறுக்கிற எதிர்க்கிற ஒரு ஆவேசமான ஒரு கோபாவேச உணர்வை கூட எப்படி செலுத்துவது என்று தெரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கக்கூடிய சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் என்னுடைய விடுதலை உணர்ச்சியை ஒருபோதும் கட்டுப்படுத்தி கொள்ளாதவனாக நான் அவற்றை மொழி வழியாக படைத்தேன். அதற்காக அதிகாரம் என் மீது செய்த துஷ்பிரயோகத்துக்கு எதிராக நான் மீண்டெழுந்த கதையை எழுதினேன். அதான் லாக்அப் நூல். அந்த லாக்அப் நூல் எழுதி முடிச்சிட்டே ஒழிய உடனடியாக புத்தகம் போடுறதுக்கான தைரியம் வரல. காரணம், நாமெல்லாம் ஒரு பெரியவனா, நாமெல்லாம் ஒரு பெரிய எழுத்தாளனா, சாதாரணமான ஆளுக, நாமெல்லாம் சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. ஏன்னா சுயசரிதை என்றாலே நாம் படிச்சிருப்போம், தேசிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், வரலாற்றின் மகா வீரர்கள், உலகம் மீது பெரும் போர்களை நடத்திய சாகசக்காரர்கள், இவங்களோட கதைகளை தான் நாம் படிச்சிருப்போம். ஒரு சாதாரண மனிதனுடைய கதையில் எப்படி சுயசரிதை எப்படி அச்சடிக்கிறதுக்கே ஒரு தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தை உடைக்கிறதுக்காக என்னுடைய தொடர்ந்த வாசிப்பு அனுபவத்திலிருந்து கிடைத்த, அன்றைக்கு 2001களில் அமெரிக்கா ஆப்கான் மீது போர் தொடுக்கிற போது, ஆப்கான் வந்து ஒரு குட்டி நாடு, அமெரிக்காவுக்கு அதுக்கு சம்மந்தமேல 3 கண்டங்களுக்கு அந்தல்ல இருக்குது, நடுவில் 2 மாவகடல்கள் இருக்குது, இது மலை இடுக்குகள் இருக்குது ஆப்கானிஸ்தான், ஆனால் அமெரிக்கா போர் தொடுக்குது, காரணம் இல்லை. அப்போ அதைய மறுத்து ஆப்கான் மீது போர் தொடுப்பதற்கான காரணமே தப்பானது, இதுக்குள்ளே பொருளாதாரம் இருக்குது, இதுக்குள்ளே வர்த்தகம் இருக்குது, இதுக்குள்ளே அரசியல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமெரிக்கா ஒன்றும் புனித நாடு கிடையாது என்பதாக நான் ஒரு புத்தகத்தை எழுதினேன். பூமியை கொலைக்களமாக்கும் அமெரிக்கா என்கிற 50 ஆண்டு காலத்தில் 54 யுத்தங்களை தொடுத்திருக்கிறது அமெரிக்கா. உலகம் முழுவதும் 500,000 பேரை கொண்டிருக்கிறது, 2.5 லட்சம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள், உலகில் இத்தனை போர்கள் நடந்திருக்குது, அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய ஆதிபத்தியம் குறித்து ஒரு புத்தகத்தை எழுதி அதைத்தான் நான் வெளியிட்டேன். அதுக்கு ஏராளமான அங்கீகாரம் கிடைச்சது. தமிழே ஆங்கிலமே தெரியாத ஒருத்தன் எப்படி அமெரிக்க வரலாற்றை எழுத முடியுமா என்று கேள்வி கேட்டார்கள். ஆனால் தொடர்ந்து 20-30 ஆண்டு காலமாக செய்திகளையும் இன்ன செய்தித்தாள்களையும் சிற்றிதழ்களையும் பேரிதழ்களையும் பேர் இலக்கியங்களையும் வாசித்து கொண்டிருந்த எனக்கு அது ஒன்றும் பெரிய கடினமான வேலையாக இருக்கவில்லை.
அது எழுதினேன், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது, அதில் நான் எழுத்தாளனான அந்த அங்கீகாரத்தின் பேரில் லாக்அப் என்ற நூலை 2006 வெளியிட்டேன். இந்த லாக்அப் நூல் எழுதி வெளியிட்டதுக்கு அப்புறமா 2008 எங்கள் பகுதியைச் சேர்ந்த கா பழனிசாமி என்கிற தோழருடைய வாழ்வில் நடந்த சம்பவமான ஆசான் ஜீவா அவர்கள் கோவைக்கு வந்திருந்த காலத்தை பற்றி அவரிடம் வாய்மொழி சொல்லாக கேட்டு, வாய்மொழி சொல்லாக கேட்டதை அப்படியே எழுதிவிடாமல், அது உண்மையிலேயே அந்த இடத்துக்கு வந்தாரா, அங்கே அதை பேசினாரா, அங்கே அந்த சம்பவம் நடந்ததா என்பதாக உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் என்று அலைந்து தெரிந்து அதை ஆய்வு செய்து, அந்த ஆய்வுக்கு பின்னால் அந்த மனிதன் சொன்ன வாய்மொழி வரலாறு என்பது உண்மைதான் என்று நிரூபிப்பதற்கான இன்னொரு சாட்சியங்களை உருவாக்கி கொண்டு நான் அந்த நூலை எழுதி முடித்தேன். அந்த நூல் ஜீவாவுக்கு அணிவித்த மணிமாலைகளில் 64வது ரத்தினக்கல் என்று பொன்னிலன், டாக்டர் பொன்னிலன் அவர்கள் எனக்கு வந்து கௌரவித்தார் அந்த புத்தகத்தை பாராட்டி. வாய்மொழி வரலாறாக அது இன்றைக்கு பரிணமிச்சிருக்குது. அதுக்கப்புறம் நான் கோவையில் ஜீவாவை எழுதி முடித்ததுக்கப்புறமா கட்டுத்தலையினுடைய காற்று என்று சொல்லக்கூடிய சிறைக்க வாழ்க்கைக்குள்ளே நடந்த 5.5 மாத சிறை அனுபவத்தை கொண்டு நான் ஒரு புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகம் லாக்அப் புத்தகத்தினுடைய தொடர்ச்சியாக லாக்அப் 2, அந்த இரண்டும் இந்திய மொழிகளில் 8 வெளியிடுவதாக சொல்லி வெஸ்ட்லேண்ட் பதிப்பகத்தினர் வந்து இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. அந்த 2 புத்தகமும் சர்வதேசிய அங்கீகாரத்தை பெற்ற நூல்களாக இருக்குது. எரியும் பட்டத்தரிசி என்ற ஒரு நூலை எழுதினேன். அது 20 காலமாக என்னுடைய வாழ்வினுடைய அரசியல் களத்தில் நடந்தது. நான் ஒரு மனித உரிமை போராளி, ஹியூமன் ரைட்ஸ் ஸ்ட்ரகுலர், தலித் விடுதலை போராளி என்று சொல்லிக்கொள்பவன். அப்படி சொல்லிக்கொண்டு பல களங்களை சந்தித்த அந்த அனுபவம் இருக்கிறதுனால அதையவே ஒரு புள்ளியில் தொடங்கி 40 கோவை மாவட்டத்தில் நடந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மீதான தாக்குதல்களை நேரடியாக சம்பவித்த அந்த அனுபவம், நானே பங்கெடுத்து கொண்ட அந்த சம்பவங்களை எல்லாம் நானே ஒரு கள சாட்சியாக நின்று அந்த நூலை எழுதியிருக்கேன். அது இன வரைவியல் நூலில் முதல் தரமானது என்று இப்போ சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த அறிவாளிகளாலும் இலக்கியவாதிகளாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எரியும் பட்டத்தரசி என்ற அந்த நூல் மிக சிறப்பானதாக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் வெப்பமற்ற வெள்ளொளியில் என்ற ஒரு நாவலை வெளியிட்டிருக்கிறேன். அடுத்து எம்ஜிஆர் திரைப்படங்களில் போர்க்கலைகள் என்ற ஒரு நூலை நான் வெளியிடப் போகிறேன். அது அச்சில் இருக்குது, டிஸ்கவரி பதிப்பகம் வெளியிடப் போகுது. அப்போது ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறக்காக ஒரு மூளையிலிருந்து முடங்கிக் கொள்ளணும் என்கிறதாக இல்லாமல் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று யோசித்து அதை சரியானபடி வாசிப்பதும், வண்டிக்குள்ளேயே கொஞ்சம் பேப்பர்களை வச்சுக்கிறதும், மரங்களுக்கு அடியில் நிற்கிற போதெல்லாம், ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் எழுதுனது தான். நான் 1000 மனிதர்கள் நடந்து போகிற சாலையின் ஓரத்திலிருந்து எழுதிய நூல்கள் தான் என்னுடைய லாக்அப் கட்டுதலை, என்னுடைய காற்று எல்லாம். அப்போ பெரும் கூட்டத்துக்குள் இருந்தாலும் நம் மனம் தனியாக சிந்திக்கிறது என்பதை உணர்ந்து தனித்து அதை இயக்க கற்றுக்கொண்டது தான் என்னுடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன். அப்படி கருதுவதோடு அல்லாமல் எல்லாரும் இலக்கியம் படைச்சிட முடியுமா? ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே எழுதிட முடியுமா? ஒரு அனுபவம் எல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஆயிருமா அப்படிங்கிற கேள்விக்கு, அனுபவம் ஒருபோதும் இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதல்ல, ஏன்னா ஒரு அனுபவம் இன்னொரு முறை எப்பொழுதும் நடக்காது என்ற ஒரு வரலாறு, ஒரு ஆய்வு கருத்து இருக்குது. அப்போ ஒரு அனுபவத்தை எப்படி இன்னொருத்தருக்கு கடத்துவது அல்லது இன்னொருத்தருக்கு கடத்துவதனால் என்ன பலன் என்ற கேள்வியில், ஒரு அனுபவம் இன்னொருடைய அனுபவமாக மாறி அதனுடைய விளைவு இன்னொரு விளைவாக மாறி அந்த விளைவு இன்னொரு விளைவை நோக்கி பயணிக்குமானால் அந்த விளைவு கடைசியாக அந்த பயணத்தை நாம் வந்து நிச்சயமாக கலையாக படைக்க முடியும். அப்படி கலையாக படைத்தால் அது உலகை வெல்லும் என்பதற்கு லாக்அப்பும் கட்டுதலையினுடைய காற்றும் எரியும் பட்டத்தரசியும் சாட்சியாக இருந்துகிட்ருக்கு. இப்போ இப்போ வாசிப்பாளர்களாக இருக்கிற எல்லாரும் அந்த சும்மா இருக்கிற நேரத்துலலாம் எழுதிட முடியுமா, அப்போ எழுதலாம்னு தோணுதா, நம்ம வாழ்க்கையில் கூட கதை சொல்கிற விஷயம் இருக்குதுன்னு யாருக்காவது தோணுனா எப்படி எழுதுவது? இப்போது நீங்கள் படைக்கிறதா இருந்தால் எப்படி படைக்கணுங்கிறக்கு அடிப்படையான இலக்கணத்தை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். காலம், நீங்கள் எப்போவுமே எதை எழுதுறதா இருந்தாலும் அதற்கான காலத்தை நீங்கள் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுங்க. அந்த காலம் எது வரைக்கும் நிகழ்ந்ததுங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த காலம் இறுதி காலம், அந்த கதை முடிவதற்கான காலமாக இருக்கணும். அப்போ காலத்தை தேர்ந்தெடுத்துருங்க, இடத்தை தேர்ந்தெடுத்துருங்க. காலமும் இடமும் சேர்ந்தவுடனே அங்கே மீதம் இருக்கிறது மனிதர்கள் தான். மனிதர்களை சேர நீங்கள் நண்பர்களாகவோ எதிரிகளாகவோ உங்களை ஆதரித்தவர்கள் அல்லது வஞ்சித்தவர்கள் யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள், அவர்களுக்கு இடையிலான உங்களுக்கும் அவர்களுக்குமான உறவையும் முரணையும் விஸ்தரிச்சுட்டே போங்க. அந்த விஸ்தீரணத்துக்குள்ளே உளவியல், அறிவியல், இன்னும் இந்த பூமியில் எத்தனை துறைகள் இருக்கோ அத்தனை துறைசார் நிபுணத்துவத்தையும் அந்த மனிதர்களுக்கு இடையிலாக ஊடுபாவாக அவர்கள் மூலமாக அதை பரப்புனீங்கன்னா உலகம் போற்றுகிற ஒரு கலைப்படைப்பாக மாறும். ஆக காலம், இடம்,
மனிதர்கள், உறவு, முரண், இதுதான் படைப்பாக மலர்வதற்கான அடிப்படை. இதை எதுவும் நான் புதுசாக கண்டுபிடிச்சதாக நினச்சிக்க வேண்டாம். இது சங்க இலக்கியத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. நிலவும் பொழுதும் என்று அவர்கள் தொடங்குகிறார்கள். அதுக்கப்புறம் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று சங்க இலக்கியம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கு. இந்த ஐந்து விஷயத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படைப்பாளனாக மலரலாம். படைப்பாளனாவதன் விளைவு என்ன பலன்? இந்த நூற்றாண்டு நகரத்தில் வாழவில்லை, நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதகுலம் ஓயாத அவஸ்தையில் சிக்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுவி தங்களுடைய விடுதலையை பலரும் பல வடிவங்களில் தேடுகிறார்கள். சமயம், கடவுள், மதம், கோட்பாடுகள், தத்துவங்கள், அரசியல் தலைமை, அதிகார பீடத்தை கைப்பற்றுவது, பெரும் பணக்காரனாவது என்பது போன்ற பல தேடல்கள் இங்கே இருந்துட்டுருக்கு. அதில் மனிதனாக நீ நிறைவடைவதற்கான விஷயத்தை எதிரே அடைய முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. நான் எதையும் அப்படி தேடலை. ஆனால் கலை வழியாக அடைய முடியும். நீ கலைஞனாக இருப்பதன் மூலமாக, படைப்பாளனாக இருப்பதன் மூலமாக, ரசிகனாக இருப்பதன் மூலமாக, வாசிப்பவனாக, யோசிப்பவனாக, நீயே தீர்மானிப்பவனாக இருப்பதில் நீ நிச்சயமாக ஒரு ஆன்ம நிறைவை அடைய முடியும். இந்த நூற்றாண்டில் மனித விடுதலையை மதமும் மற்றதும் தருதோ இல்லையோ, அரசியல் தருதோ இல்லையோ, கலையும் படைப்பும் நிச்சயமாக தரும். இந்த பூமியே மனித உழைப்பினால் படைக்கப்பட்டது என்கிற பேருண்மை உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.